Hello friends, welcome back. Cook with Comali la career meals challenge la Pavithra Methi chicken gravy panirundanga andha recipe da indha video la paakaporum ore oru thadava indha gravy neenga try panni paarunga adukapra vera chicken gravy saapidave namakku pidikadhu avlo taste ah irukum. அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் சேர்க்காதீங்க, போன் இருக்க சிக்கனாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கூட ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடலாம். லைட்டா சூடு இருக்க தண்ணியில கால் கப் அளவுக்கு முந்திரிய ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்து வெந்தயக்கீரை. நான் வந்து இந்த ஃப்ரோசன் வெந்தயக்கீரை யூஸ் பண்ண போறேன். நீங்க ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு 1.5 கப் அளவுக்கு வெந்தயக்கீரைய ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில் ஒரு 50% வதங்குச்சுன்னா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சிருக்க அந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்டை இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இந்த கிரேவியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து சிக்கன்ல நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10-12 மினிட்ஸ் அப்படியே இந்த கிரேவியில வேக விடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். நடுவுல அப்பப்ப கிளறி விடுங்க, அடி பிடிக்காம இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் போல சிக்கன் வெந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 10 மினிட்ஸ் வேக விடுவோம். சிக்கன் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. சிக்கன் வந்து ஒரு 75% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டை இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயக்கீரையை இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலில் சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 3-5 மினிட்ஸில் நம்ம சேர்த்த கீரை வந்து நல்லா சுருண்டு வதங்கிடும். செம ஜூசியான டேஸ்டியான மேத்தி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இந்த கிரேவி வந்து நீங்கள் புலாவ், ரொட்டி, நான், பரோட்டா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.